அனைவருக்கும் வணக்கம். நான் சுமித்ரா. என்னோட இந்த பதிவு மூலிமா உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னா, ஆக்டோட கொள்கைகள் பற்றினது தான். ஆக்ட் அப்படின்னா என்னென்னா, அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி. இது வந்து ஒரு வகையான உளவியல் சிகிச்சை முறை. இது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அடிப்படையான சிகிச்சை முறையாகும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் முறியடிப்பதன் மூலம் நாம் வந்து நம்மளோட நல்வாழ்வை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டில் வந்து 6 முக்கியமான கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெஃப்யூஷன். நம்மளுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் வெறும் உணர்வுகளும் எண்ணங்கள் மட்டும்தான். அது வந்து உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அப்படியே நடக்கும்ன்ற அவசியமும் கிடையாது. அதனால் நமக்கு தோணக்கூடிய எல்லா எண்ணங்களும் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா எண்ணங்களும் முக்கியமானது அப்படின்னும் நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு தோணக்கூடிய எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம மூச்சை கவனித்தல், எண்ணங்களை கவனித்தல் போன்ற பயிற்சிகள் செய்கிறது மூலியமாக நம்ம வந்து இதிலேருந்து விடுபட முடியும். ரெண்டாவது அக்செப்டன்ஸ். இந்த செயல்முறை வந்து நமக்கு நடக்கக்கூடியதை வந்து அப்படியே நம்ம ஏற்றுக்கிறது, இல்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம போயிடுறது. நமக்கு விருப்பம் இல்லாத செயல்களை நம்ம செய்யாமலேயே இருக்கணும், இல்லைன்னா அதை நமக்கு விருப்பப்படுற மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம செய்ய கற்றுக்கணும். அப்படி செய்கிறதுனால நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம், மாற்றக்கூடிய ஒரே நபர் நாம் மட்டும்தான். ஏன்னா நம்மளை மாற்றிக்கிறது தான் ஈஸி. நமக்கு பிடிக்காத இடத்துல தான் நம்ம இருந்தாகணும் அப்படின்னா, அங்கே வந்து நம்மளை மாற்றிக்கிட்டு நம்மளோட வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் அமைதியான நிம்மதியான வேலையை நம்ம செய்ய முடியும். அதனால் மாற்றக்கூடிய நபர் நம்ம மட்டும்தான். மூணாவதாக இருக்கக்கூடியது பீயிங் ப்ரெசண்ட். நம்ம வந்து அப்போ அந்த சூழ்நிலையில் நம்மளோட உடல் மற்றும் மன ரீதியாக எப்படி இருக்கிறோமோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து எதிர்காலத்தை பற்றின கவலைப்பட்டுட்டு கடந்த காலத்தங்களை யோசிச்சுட்டு இருக்கிறோமே தவிர நிகழ்காலத்தில் யாரும் இருக்கிறதில்ல. இந்த கொள்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நிகழ்காலத்தில் இருக்கிறது தான் முழுமையான ஈடுபாடாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் வந்து நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளால் வந்து கடந்த காலத்தை பற்றின நினைவுகள்லேருந்தும் எதிர்காலத்தை பற்றின கவலைகள்லேருந்தும் விடுபட்டுட்டு நிகழ்காலத்தில் முழுமையாக நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். நாலாவதாக இருக்கக்கூடியது செல்ஃப் அப்சர்வேஷன். நம்மளை நம்மளே கவனிக்கணும். நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், செயல்பாடுகள் போன்றவற்றை கவனிக்கிறதுனால அதை வந்து ஆற்றல் மிக்கதாகவும் ஒரு நேர்மறையான மகிழ்ச்சியானதாகவும் நம்ம வந்து நம்மளோட உணர்வுகளை மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுனால நம்ம வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்ம விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களை நம்ம வந்து பழக முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால நேர்மறையான ஒரு மனநிலையோடு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். அஞ்சாவதாக இருக்கக்கூடியது வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன். இது என்ன அப்படின்னா, அர்த்தமுள்ள விஷயங்களை ஆராய்ஞ்சு தெளிவுபடுத்த ஒரு செயல்முறையாகும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து எதை செய்கிறோமோ அதோட நோக்கம், விளைவு, தயாரிப்பு, முயற்சி மற்றும் அதோட உழைப்பு புரிஞ்சு நம்ம செய்யணும். எதை செஞ்சாலும் அந்த நேரத்தில் முழுமையான ஈடுபாட்டோட அந்த செயலை நம்ம ரசித்து செய்யணும். அப்படி செய்யும்போது நம்மளோட அந்த செயல் வந்து மிகச்சிறப்பானதாக முடியும். ஒரு செயலோட முக்கியத்துவம் புரிஞ்சு நம்ம செய்ய வேணும். அப்படி செய்கிற செயல்கள் வந்து 100% முழுமையான வெற்றியை நமக்கு கொடுக்கும். ஆறாவது இருக்கக்கூடியது கமிட்டட் ஆக்ஷன், உறுதியான செயல்முறைகள். நம்மளோட செயல்முறைகள் வந்து உறுதியாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட குறிக்கோளை வந்து நம்ம அமைச்சுக்கணும். நம்ம இலக்குகளை வந்து நம்ம ஒரு செயல்முறையோட தீர்மானித்து அதை வந்து முறையாக நம்ம செய்யணும். நம்மளோட செயலில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்புறம் நம்ம மறுக்கிறதா இருந்தாலும் ஏற்றுக்கிறதால இருந்தாலும் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். இப்போ வேண்டாம், என்னால் முடியாதுன்னு சொல்கிறதா இருந்தாலும் அதுலேயும் நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம ஒன்று ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுலேயும் நம்ம உறுதியாக இருக்கணும். எதையுமே அரை மனசோடு நம்ம வந்து எந்த செயலையும் வந்து நமக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயத்துக்காக நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அது வந்து முழுமையான வெற்றியை நமக்கு தராது. நம்ம வந்து நம்மளோட ஏற்றுக்கிற நம்மளோட செயல்முறைகளை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னா
இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடியதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இது ஆக்டில் இல்லை, பொதுவாக வந்து நமக்கு சார் சொல்லியிருக்கிறது தான். என்னென்ன அப்படின்னா, நம்மால் மட்டும்தான் இந்த செயலை வந்து மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும், நமக்கு நம்மளே நம்பிக்கை கொடுத்துக்கணும். எப்போ செஞ்சாலும் நான் தான் இந்த வேலையை முடிச்சு ஆகணும், அதனால் நான் இப்போருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம எண்ணங்களை மாற்றி அமைச்சிக்கணும். நம்ம நினச்சா மட்டும்தான் இந்த செயலை சிறப்பாக செய்ய முடியும். மற்றொருத்தரோட தூண்டுதலால் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து முழுமையாக இருக்காது. மேலும் இது வந்து மிகவும் முக்கியமானது, நம்மை காயப்படுத்தவோ கோபப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ கவலைப்பட வைக்கவோ நம்மால் மட்டுமே முடியும். நம்மை காயப்படுத்த வேறொருவர் தேவையில்லை. நாம் நம் எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் மட்டுமே காயப்படுகிறோம். இது வந்து உண்மையான விஷயம். இது வந்து நமக்கு நம்ம சார் சொல்லி கொடுத்தது தான். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய இந்த பதிவை கேட்குற எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கங்களுடன் சுமித்ரா.